ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேர்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பட்ஜஸ் வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். பட்ஜஸ்க்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம், பட்ஜஸில் மேல் அண்ட் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது, பட்ஜஸ் எத்தனை நாளில் எக்கு வைக்கும், அந்த எக்கு வந்து எத்தனை நாள் வந்து அடக்காக்கும், அந்த எக்கிலேருந்து சிக்கு எப்போ ஹேச்சிங் ஆகும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஜ்ஜீஸோட மெயின் டிஷ்ஷு வந்து தினை தாங்க, அது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அது இல்லாமல் கொத்தமல்லி, கீரை வகைகள் இதெல்லாம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச சாதம் கொடுக்கலாம். அடிக்கடி கொடுக்க வேண்டாம், வாரத்தில் ஒரு நாள் வச்சிங்கன்னா போதும். பீட்ரூட், கேரட் இதெல்லாம் துருவி கொடுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சில பறவைகள்லாம் சாப்பிடாது, அதை எப்படி பழக வைக்கிறதுன்னு எங்கள் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம், நான் வந்து லிங்கில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சீட் மிக்ஸ் கொடுக்கலாம், கோதுமை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் கொடுக்கலாம். எக் ஃபுட்டு கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸில் வந்து கிரேப்பு, வாட்டர் மெலன் இதெல்லாம் கொடுக்கலாம். வாட்டரில் வந்து சப்ஜா சீட்ஸ் விதையை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பஜ்ஜீஸ்க்கு வந்து சம்மர் சீசனில் வந்து என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் எங்கள் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன், நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். பஜ்ஜீஸில் வந்து ஆண் பெண் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஆண் பறவைக்கு வந்து மூக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கும், டார்க்காக இருக்கும். பெண் பறவைக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்கும் மூக்கு. இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். வேறு சில வழிகள்லையும் ஆண் பெண் எப்படின்னு கண்டுபிடிக்கலாம், எங்கள் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன், போயிட்டு பாருங்கள். பட்ஜஸ் வந்து சிக்ஸ் ஸ்டேஜ்லேருந்து ஒன் இயர் கழித்து தான் ப்ரீடிங் செட்டப் போடணும். பட்ஜஸ் வந்து மேட்டிங் பண்ணி பத்து நாள் கழித்து எக்கு வச்சிடும். அந்த எக்கு வந்து பெண் பறவை 22 நாள்லேருந்து 25 நாள் வரை அடக்காக்கும். அதுக்கப்புறம் தான் சிக்கு அதுலேருந்து ஹேச்சிங் ஆகும். 40 நாளில் அந்த பறவைக்கு ரெக்கையெல்லாம் வந்துடும். அந்த பறவை பானையை விட்டு வெளியில் வந்துடும். அந்த குட்டி பறவை பானைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஆண் பெண் வந்து மாறி மாறி சாப்பாடு கூட்டும். அந்த குட்டி பறவை பானையிலேருந்து வெளியே வந்த பிறகு அதுவே உணவு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் குட்டியும் தாயும் எப்பவுமே பிரிக்காதீங்க. சில பெண் பறவை வந்து தன்னோட குட்டியை வந்து அடிக்கடி கொத்திட்டே இருக்கும். அது மாதிரி கொத்திட்டே இருந்ததுன்னா அந்த குட்டியை நீங்கள் வேற ஒரு கேஜில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா அந்த குட்டியை வந்து கொத்தியே சாகடிச்சிடும் அந்த பெண் பறவை. பஜ்ஜீஸோட பானையை வந்து எப்பவுமே மூடி வைங்க. பஜ்ஜீஸ்க்கு வந்து ப்ரீடிங் செட்டப் போட சொல்ல பானைக்குள்ளே வந்து எதுவும் போட வேண்டாம், அப்படியே பிளெயினாகவே வைங்க. பிஞ்சஸ் பறவைக்கு வந்து நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுத்தா தான் எக் வைக்கும். எங்கள் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன், நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவில் பார்ப்போம்.